எல்லாருக்கும் வணக்கம். தோழர் வெங்கடேசன். இந்த படம் ஆக்சுவலாக வந்து மகாசிவன் அண்ணன் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு கதை வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு, வாழ்வியலாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு. ஸோ பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கான விஷயம் ஒர்க் பண்ணணும், நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ஒரு புது நடிகர் வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு சப்போர்ட்டு ஏராளம். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டது சில பேர், அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். முதலாக என்னோடய மனைவி மாதவி. யாருமே நம்பலை. ஈவன் ஒரு காலகட்டத்து வரைக்கும் பார்த்துட்டாங்க, என்னமோ சினிமா பண்ணுறான்றான், என்ன பண்ண போகிறான்னு தெரில. வீட்லேயும் நம்பிக்கை போயிடுச்சு. நண்பர்கள் கூட ஒரு கட்டத்துக்கு பார்த்தாங்க, அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை போயிடுச்சு, பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் எனக்கு மாதவி கல்யாணமாச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதை நண்பர் மூலமா எனக்கு மகாசிவன் அண்ணா அறிமுகம், 1.5 வருஷம் முன்னாடி. அது அப்போது கதை சொன்னப்போ வைஃப்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கதைம்மா, ஆனால் நம்மனால் பண்ண முடியும், என்னோடய கெப்பாசிட்டி எல்லாமே கணக்கில் வச்சு இந்த கதை நம்மனால் பண்ண முடியுமா கேளு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி கதை கேட்டக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு உணர்ந்த ஒரே ஒரு பர்சன், என்னை நம்மன ஒரே ஒரு பர்சன் என்னோடய மனைவி மாதவி. இது ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னல் ஆயிருந்தேன், சாரி. அந்த மாதிரி இருக்கும்போது முதல் சரி, ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு எனக்கு என் லைஃப்பில் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை வந்து திருப்தியாக என்னால் வந்து வெளியே காட்டணும், ஏதோ எடுத்தோம் நம்ம அதை ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அதுக்கான மெனக்கடல் நிறைய பண்ணணும், அதுக்கான சப்போர்ட் நிறைய இருக்கணும். சினிமாவில் எந்த சப்போர்ட்டுமே இல்லை நம்மளுக்கு அப்படின்னு இருக்கும்போது தான் வந்து திரு ஜெய அன்பழகன் சார், அவர் தான் எனக்கு அறிமுகமானார். நான் ஒரே ஒரு தடவை அண்ணன் ஒரு அண்ணா உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன், வாஹரி அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன்னா போதும், நான் சினிமா ஒரு சின்ன உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுங்கண்ணா, ஏன்னா ஒரு சின்ன படம் நான் இது பாருங்கண்ணா அப்படின்னும்போது ஒரு அரை மணி நேரம் போதும்ண்ணா அப்படின்னா கூப்பிட்டு, அவருக்கு இருக்கிற ஒரு அனுபவம் சினிமாவில் ஏராளம், பேசிகிட்டே இருந்தால் அது அரை மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும், அவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பார் அண்ணன். ரொம்ப நன்றிண்ணா, எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி ஒரு சப்போர்ட் அது. ஏன்னா அந்த கதை வந்து அண்ணனுக்கு சொல்லியிருக்கேன், அண்ணா கண்டிப்பாக சொன்னார் இந்த மாதிரி படம் உனக்கு கரெக்டாக இருக்கும் ஹரி, கரெக்டாக எடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது சரி 2வது கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன, படம் மகாசிவன் அண்ணா கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, நம்மளுக்கு ஒரு பேக் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது என்ன, ஷூட் பண்ணோம். அண்ணா வந்து கதை சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார் மகேஷ் அண்ணா, ஹரி நமக்கு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, எனக்கு ஹீரோ கிடச்சிட்டாரு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்லாம் இல்லை, இந்த கதைக்கு வந்து நான் ஒர்க் ஷாப் வைப்பேன் ஒரு 20 நாள், அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும். ஏன்னா வந்து கை இல்லாமல் 70% வந்து கை இல்லாமல் இருக்கணும், அதுக்கான கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தால் தான் நான் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு போவேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை நான் நிஜமாலுமே அதில் ஒரு டெப்த்து இருக்குது, அதை நான் மதித்து சரிண்ணா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, ஈவன் ஹீரோ ஹீரோயின் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒர்க் ஷாப் வச்சு டெலிஃபார் டைலாக், அவருக்கு வந்து மகாசிவன் அண்ணாக்கு வந்து அவர் இயல்பாகவே ஒரு நல்ல எடிட்டர், ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணவர். அந்த ஒர்க் ஷாப்பில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஒரு ஆர்டிஸ்டோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன எல்லாமே அந்த ஒர்க் ஷாப்பில் தெரிஞ்சிடுது. அந்த ஒர்க் ஷாப்பில் கை இல்லாமல் பின்னாடி கட்டிட்டு ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 20 நாள் ஹார்ட் ஒர்க் வந்து 30 நாள் ஷெட்யூல் போட்டது வந்து ரொம்பவே அற்புதமாக கரெக்டாக 30 டேஸ்க்கு எந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் சூப்பராக எடுத்துகிட்டு போனார் மகாசிவன் அண்ணா. ரொம்ப நன்றி நான் மகாசிவன் அண்ணா. அதுக்கடுத்தது ஷூட்டிங் போனோம், முடிச்சிட்டோம். என்ன படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு படம் போட்டு பார்த்துட்டோம்.
திருப்தியாக இருந்துட்டோம், இதுக்கு அடுத்தது என்ன கட் வேறு வேறு ஒரு லெவல் இருக்குது அப்படின்ற போது அண்ணா வந்து சுசீந்திரன் சாருக்கு வந்து போட்டு காட்டணும். அதுக்கு அடுத்ததான் சுசீந்திரன் சாரை பற்றி பேசணும். படம் பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரே வார்த்தை சொன்னார் ஹரி மகாசிவனன்னு சொன்னார், இந்த படம் வேறு யாருக்குமே காட்டாதீங்க, நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஒரு அங்கேயே தெரிஞ்சு போச்சு எங்களுக்கான வெற்றி அங்கே கிடச்சிருச்சுன்னு. இது இல்லாமல் எல்லாருமே ஆர்டிஸ்ட்டுமே சரி எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹீரோயினும் சரி, ஹீரோயின் வந்து ஜென்ரலாக வந்து நான் கேள்விப்பட்டது தான் ஆனால் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து கண்ணால் பார்த்தேன் ஒரு ஹீரோயின் எவ்வளோ கஷ்டம். நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலுமே நான் கஷ்டப்படலாம், அங்கே உட்காந்து சாப்பிட்றலாம், அப்படி பொட்டலம் வாங்கி சாப்பிட்றலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லை. ஆனால் ஹீரோயின் வந்து அந்த கதையிலையும் சரி அந்த ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஒரு நம்பிக்கை வச்சு அவளுக்கு தேவையில்லை ஆனாலும் அவளோட முழு கமிட்மெண்ட் அதில் கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மோனிகா. அதுக்கப்புறம் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஸ்ட் சிவமும் சரி பிரதீப்பும் சரி அப்புறம் திலீப் அண்ணாவும் சரி அதுக்கப்புறம் அமுதேஸ்வரன் சாரும் சரி அப்புறம் லாயர் கேரக்டராக பண்ண மகாதார அண்ணாவும் சரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆனால் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சகிஷ்ணா ரொம்ப அற்புதமான பாடல் கொடுத்துருக்காரு, சூப்பரான ஆர்ஆர் பிஜிஎம் கொடுத்துருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை உண்டு. இதுக்கப்புறம் ப்ளஸ் நீங்கள் தான் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.